Hello friends, welcome and welcome to Karthikha Channel. KC family and special hi. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டடா தான் ஒரு வீடியோ வந்து உங்க கூட கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அண்ணனை வந்து வெச்சு செய்ய போறேன். உங்க அண்ணனுடைய ஹேருக்கு வந்து நான் கலரிங் பண்ண போறேன், டச் அப் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஜியுடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 பிறந்துருச்சு, 31 நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஸ்கூல் நேரத்துல மென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் ஐ எனக்கு தாடி லைட்டா முளைச்சிருக்கடா மச்சா, அந்த மீசா வந்துருக்கடா மச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஜி வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்தே இளநிலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா வந்து ஹேர் கலர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாவம் அந்த மனுஷன் என்கிட்ட மாட்டிட்டாரு, நான் பண்ணி விடுறேன் ஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுவும் செகண்ட்ஸ்ல அவருடைய ஹேர் கலரை வந்து அப்படியே மாத்துற அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது எப்படி நீ செகண்ட்ஸ்ல மாத்துவேன், எனக்கு ஹேர் எல்லாம் வச்சு பண்ணிடாத அப்படின்னாரு. இல்ல ஜி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட்ஸ்ல நான் அவருடைய ஹேரை வந்து டச் அப் பண்ணி சூப்பரா அப்படி மாத்திட போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, எப்படி அந்த செகண்ட்ஸ்ல மாத்திட முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாரியல் பாரிஸ்ல இருந்து மேஜிக் ரீடச் ப்ராடக்ட் மூலமா செஞ்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட். நிறைய இன்ஃபுளுசஸ் எல்லாம் கூட இது வந்து யூஸ் பண்றாங்க. ரொம்ப செகண்ட்ஸ்ல சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரே ஹேர் அண்ட் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஈஸியா நம்ம வந்து டெம்பரவரியா வந்து டச் அப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ண போறேன். இதோடைய பேக்கேஜிங் பத்தி சொல்லியே ஆனால், குட்டியா கியூட்டா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குட்டியா இருக்கிறதுனால நம்மளோட டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, டக்குனு ஒரு பேக் உள்ள போட்டு இதை அழகா எடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஈஸி டு அப்ளையாகவும் இருக்கு, டக்குனு உங்களுக்கு ட்ரை ஆயிடும். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் இது வந்து ஸ்டாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ்ல அது உங்களுக்கு போயிடும். உங்களோட கிரே ஹேர் டச் அப் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, இப்ப ஹேர் கலரிங் பண்றீங்க அப்படின்னா, ஹேர் கலரிங் பண்ண ஒரு 2-3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து தெரியும். காது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஜி, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வாயை முடிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தலையெல்லாம் இந்த மாதிரி வாரிடுங்க. வாரிட்டு கொஞ்சம் தூரமாக வச்சு இந்த நாசலில் வச்சு அழகாக நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ அழகாக இப்போ பாருங்கள், கிரே ஹேர்லாம் அப்படியே போயிடுச்சு பாருங்கள். சுத்தமாக கிரே ஹேரே இல்லாத மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு நீங்கள் வெளில போனோம், சின்ன சின்னதாக ரூட்ஸில் வந்து உங்களுக்கு வெள்ளை முடி அப்படியே முளைச்சி வெளில எட்டி பார்க்குது. அது வந்து உடனே நீங்கள் டச் அப் பண்ணோம் அப்படின்னா டச் அப் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எங்கேயாவது கலரும் போது உங்களுக்கு ஹேர் ரூட்ஸில் இருக்கக்கூடிய கிரே ஹேர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சொல்யூஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் வாஷில் இது ஈஸியாக வந்து உங்களுக்கு போயிடும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறதும் ஈஸியாக இருந்தது அண்ட் ஈஸியாக டக்குன்னு ட்ரை ஆகிடுச்சு. என் கையெலாம் கலர் ஆகவே இல்லை. ஜி கை எடுத்துருங்க, ஓபன் பண்ணிடுங்க. சூப்பரா இருக்குது ஜி, செமையா இருக்குது. தாண்டி தாண்டி தாண்டிதா. இந்த ப்ராடக்ட்ல நோ அமோனியா அண்ட் வந்து ஸ்மட்ச் ப்ரூஃபும் கூட அண்ட் டிரான்ஸ்ஃபரும் ஆகாது உங்களுக்கு. இந்த ஒரு பாட்டில் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அப் டு 25 டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாட்டி நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணினா இது வந்து வாஷ் ஆஃப் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், லாரியல் பாரிஸ் மேஜிக் ரீடச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேரோட ஈஸியா சூப்பரா வந்து பிளெண்ட் ஆயிடுது அண்ட் நம்மளோட ஹேரோட கலரை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அண்ட் ஹேருக்கு ஒரு ஷைனும் வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்டோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ருபீஸ். இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருந்தாலும் உண்மையாக தான் கொண்டு வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். பட் இது எனக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரியே இல்லை, என் ஹபியோட சேர்ந்து ஒரு ஒரு ஃபன் டைம், ஒரு ஜாலியான மூமெண்ட் கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தார். ஏ இப்படிப்பா அப்படி ஆச்சு அப்படின்லாம் கன்னடலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். எனக்கு அதில் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமான மூமெண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணால் தான் உண்டு, வேறு என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஹபியோட சேர்ந்து கிரியேட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணதில். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.